பாகவத புராணம். வியாச முனிவரே, முந்தைய ஜென்மத்தில் ஒரு சூத்திர பெண்ணுக்கு நான் மகனாய் பிறந்தேன். ஒரு ஆசிரமத்தில் மறைகள் ஓடும் துறவியர் சிலருக்கு பணிவிடைகள் புரிந்து என் அன்னை வயிறு வளர்த்து வந்தால், அப்பொழுது மாரி காலத்தில் சில துறவியர்கள் அங்கே வந்து 4 மாதங்கள் வரை தங்கினார்கள். இந்த துறவியர்களுக்கு விருப்பமுடன் நான் பணிவிடைகள் புரிந்தேன். சிறு பையனாய் இருந்தும் கூட விளையாட்டு புத்திகளில் கவனம் செலுத்தாமல் அடக்க ஒடுக்கத்தோடு அவர்களுக்கு நான் பணிவிடைகள் செய்தேன். இதனால் அந்த துறவிகள் என்பால் அன்பாக நடந்து கொண்டார்கள். ஒரு நாள் அவர்கள் சாப்பிட்ட பின்னர் மீதம் இருந்த உணவை அவர்களின் அனுமதி பெற்று நான் சாப்பிட்டேன். அதனால் சகல பாவங்களும் அகன்று நான் பரிசுத்தன் ஆனேன். இப்படி மனம் பரிசுத்தமாகி பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு இறைவன்பால் மனப்பூர்வமாக நான் பக்தி செலுத்தலானேன். கிருஷ்ணன் செய்த லீலைகள் சம்பந்தமான கதைகளை அவர்கள் பாடுவார்கள். அந்த கதைகளை கேட்டு எனக்கு பக்தி உணர்வு அதிகரிக்கல் ஆயிற்று. அதன் பயனாய் பரபிரம்மம் என்பது என்ன, பிரபஞ்சம் என்பது என்ன, நான் என்பது என்ன, இவற்றை பற்றிய உண்மைகளை நான் தெரிந்து கொண்டேன். மழை காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் அந்த துறவியர் சொன்ன திருமாலின் பெருமைகளை அடிக்கடி நான் செவிமடுத்தேன். அதனால் இறைவனிடம் எனக்கு பக்தி ஏற்பட்டதுடன் அறியாமையும் ஆசையும் என்னை விட்டு அகன்றன. எளியோர்பால் இரக்கமுள்ள அந்த துறவிகள் தாங்கள் யாத்திரை கிளம்புவதற்கு முன்னர் மிகவும் ரகசியமான பிரம்ம வித்தையை எனக்கு உபதேசித்து சென்றார்கள். அதனால் இறைவனுடைய மகிமைகளையும் அவருடைய திருவடிகளை அடைவதற்குரிய வழிகளையும் நான் தெரிந்து கொண்டேன். விரதங்களை கடைபிடிப்பதில் சிறந்த முனிவரே, சம்சார பந்தத்தில் ஈடுபட்டு காமிய கர்மங்களை செய்த போதிலும் அவற்றை இறைவனுக்கு என்று அர்ப்பணித்து செய்தால் பந்தங்களின் கட்டை அவை அறுத்து விடுகின்றன என்னும் உண்மையை அந்த துறவியர் எனக்கு உபதேசித்து விட்டு சென்றனர். பக்தியுடன் கூடிய கர்மம் ஞானத்தை உண்டாக்கும் என்று நாரதர் சொன்னார். நாரதர் இவ்வாறு சொல்லி முடித்ததும் வியாச முனிவர் அவரை நோக்கி, முனிவர் பிரானே, உமக்கு உபதேசம் செய்த துறவிகள் புறப்பட்டு சென்ற பிறகு சிறு பிரயாயமுள்ள நீர் என்ன செய்தீர்? உமது எஞ்சிய வாழ்க்கையை எவ்வாறு நீர் கழித்தீர்? மரணம் நெருங்கிய போது உமது தேகத்தை நீர் எவ்வாறு விட்டீர்? ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தில் புகும்போது ஜீவனுக்கு முந்தைய ஜென்மத்தின் விளைவுகள் நினைவில் இருப்பதில்லையே. அப்படி இருக்கும்போது உமது முற்பிறவி பற்றிய விஷயங்கள் உமக்கு எப்படி நினைவு வருகின்றன என்று கேட்டார். அதற்கு நாரத மகரிஷி, வியாச முனிவரே, ஞான உபதேசம் செய்துவிட்டு துறவிகள் போன பின்பு சிறு பிள்ளையாய் இருந்த நான் என் அன்னியுடன் வசித்து வந்தேன். என் தாயாருக்கு நான் ஒரே பிள்ளை. வயது எனக்கு 5 தான் இருக்கும். அதனால் என் அன்னை என்னை மிகுந்த பிரியத்துடன் வளர்த்தாள். காலம், திக்குகள், தேசங்கள் இவற்றை பற்றி ஒன்றும் அறியாமல் சிறுபிள்ளையாக இருந்த நான் என் அன்னையின் அன்புக்கு பயப்பட்டு அந்த ஆசிரமத்தில் வசித்து வந்தேன். ஒரு நாள் இரவு பால் கறப்பதற்காக என் அன்னை வெளியே போனால் அப்பொழுது ஒரு பாம்பை அவள் காலால் மிதித்து விட்டாள். விதிவுண்ட பாம்பு கடிக்கவே என் அன்னை இறந்து போனாள். தம் அடியார்களுக்கு நல்லருள் பாலிக்கும் இறைவனுடைய கருணை என்று இதை எண்ணிக்கொண்டு வடக்கு திக்கை நோக்கி நான் கிளம்பினேன். அந்த திக்கில் இருக்கும் விசாலமான ஊர்களையும் கிராமங்களையும் இடைச்சேரிகளையும் கடந்து சென்றேன். பாக்கு மர தோப்புகளையும் பயிர் விளையும் நிலங்களையும் மலை அடிவாரங்களையும் தெளிந்த நீருள்ள குளங்களையும் பார்த்து கொண்டு சென்றேன். தாமாகவே மரங்கள் முளைத்திருக்கும் காடுகளையும் மனிதர்களால் விருத்தி செய்யப்பட்ட தோப்புகளையும் யானைகளால் முறிக்கப்பட்ட மரங்களையும் தேவர்கள் நீராடும் தாமரை ஓடைகளையும் அங்கே வாசம் செய்கின்ற இனிய குரல் உள்ள பறவைகளையும் தேனீகள் மொய்க்கும் தாமரை தடாகங்களையும் பார்த்து கொண்டு தனி ஒருவனாக நடந்து பயங்கரமான ஒரு காட்டை அடைந்தேன். அங்கே நாணல்களும் கோரைகளும் மூங்கில்களும் கற்பைகளும் அடர்த்தியாக முளைத்திருந்தன. அதனால் பாம்புகளும் கோட்டான்களும் நரிகளும் அங்கு வாசம் செய்தன. வெகு தூரம் நடந்து வந்தபடியால் களைப்புற்று நான் சோர்ந்து போனேன். பசியாலும் தாகத்தாலும் நலிந்து வளம் குன்றி போனேன். ஆகவே ஒரு ஆற்றின் மடுவில் இறங்கி
நீராடியதும் நீர் பருகி எனக்கிருந்த களத்தை நான் போக்கிக் கொண்டேன். பிறகு ஜனசஞ்சரமற்ற அந்த காட்டில் ஒரு அரச மரத்தின் அடியில் உட்கார்ந்து பெரியோர்கள் எனக்கு உபதேசித்த முறைப்படி இறைவனை நான் தியானம் செய்தேன். அப்பொழுது மெல்ல மெல்ல கிருஷ்ண பகவானுடைய திருவுருவம் என் மனக்கண் முன்னே தோன்றலாயிற்று. அவருடைய திருவடி தாமரையில் ஈடுபட்டு எனது கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன. அன்பின் பெருக்கால் எனது உடல் முழுவதும் உலகாகிதம் அடைந்து உள்ளரித்து போயிற்று. இந்த ஆனந்த பெருக்கில் திளைத்து திளைத்து என்னையும் நான் மறந்தேன். நான் பார்க்கும் இறைவனையும் மறந்தேன். மீண்டும் அழகு ஒழுகும் அந்த திவ்ய வடிவத்தை பார்க்க ஆசை கொண்டு அகக்கண்களால் நோக்கினேன். அந்த திருவுருவத்தை மீண்டும் என்னால் காண முடியவில்லை. அதனால் கவலையுற்று சமாதி நிலை கலைந்து நான் விழித்து கொண்டேன். காட்டில் தனியாக இருந்து இப்படி நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தபோது வார்த்தைகளுக்கு எட்டாத நிலையில் இருக்கும் பகவான் என்று மனக்கவலையை அகற்ற விரும்புவர் போல அருள் நிறைந்த பின்வரும் சொற்களை மெதுவாக சொல்லத் தொடங்கினார். குழந்தாய், கர்மம் முதலிய பற்றுகளை விடாதவர்களும் யோகத்தில் பக்குவ நிலையை அடையாதவர்களும் என்னை காண்பது அரிது. இந்த பிறவியில் என்னை முழுவதும் காண்பதற்கு நீ இன்னும் தகுதி பெறவில்லை. ஒருமுறை என் வடிவத்தை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும். அதன் பொருட்டாகத்தான் எனது உருவத்தை ஒரு முறை நீ காண நேர்ந்தது. என்னிடத்தில் பற்றுதல் வைத்தவனுக்கு மற்ற எதிலும் பற்றுதல் ஏற்படாது போகும். சிறிது காலம் மட்டுமே துறவிகளுக்கு பணிவிடை புரியும் வாய்ப்பு ஏற்பட்ட போதிலும் அதன் பயனாய் என்பால் உனக்கு நிலைத்த பக்தி ஏற்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த சடலத்தை விட்டு நீங்கியதும் எனது பக்தனாகும் தகுதி உனக்கு ஏற்பட்டுவிடும். என்பால் உனக்கு ஏற்பட்டிருக்கும் உறுதியான பக்தி இனி எப்பொழுதும் உன்னை விட்டு அகலாது. பிரளய காலத்தில் படைப்புகள் அனைத்தும் அழிந்து போயினும் கூட என்பால் ஏற்பட்டு இருக்கும் பக்திக்கு அழிவே ஏற்படாது. இப்படி எனக்கு அருள் சுரந்த இறைவனுக்கு நான் மனப்பூர்வமாக அஞ்சலி செலுத்தினேன். இதன் பின்னர் இறைவனுடைய திருப்பெயர்களை எல்லாம் இடைவிடாது நான் சொல்லி வந்தேன். ஆசை முதலியவற்றை ஒழித்தும் அகந்தை ஆணவம் முதலியவற்றை விளக்கியும் நான் திருப்தியோடு இந்த பூமியில் சஞ்சரித்தேன். கிருஷ்ண பகவானிடம் மனதை செலுத்தி வேறு எதிலும் பற்றுதல் இல்லாமல் எனது அந்திம காலத்தை எதிர்பார்த்து தூய உள்ளத்தோடு நான் சுற்றித் திரிந்தேன். இப்படி நான் திரிந்த சமயம் ஆகாயத்தில் மின்னல் தோன்றுவது போல் திடீர் என எனக்கு மரணம் சம்பவித்து எனது ஸ்தூல சரீரம் கீழே விழுந்தது. சூட்சம சரீரம் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனை நாடி போயிற்று. அவரை அடைந்து அறிவியல் கொள்ளும் அவர் நாசி வழியாக பிரம்மா உள்ளே புகுந்த சமயம் நானும் மூச்சுக்காற்றாகவே உள்ளே புகுந்து ஐக்கியமானேன். 1000 சதுர் யுகங்கள் கொண்ட பிரம்மதேவனின் இரவு நேரம் முடிந்த பின்னர் மறுதினம் காலையில் பிரம்மதேவர் மீண்டும் படைப்பு தொழிலில் ஈடுபட்டார். அப்பொழுது பிரம்மதேவருடைய புலன்களில் இருந்து மருசி முதலியவர்களும் நானும் உண்டானோம். அன்று முதல் திருமாலின் அருளால் தங்கு தடையின்றி 3 உலகங்களிலும் நான் சஞ்சரித்து வருகிறேன். இது எனக்கு இறைவன் தந்த வீணை. அடிப்படையான 7 ஸ்வரங்கள் இந்த வீணையில் ஒலிக்கின்றன. இந்த ஒலிகள் நாத வடிவமான பிரம்மமாகும். இந்த வீணையில் நாராயணனை பாடிக்கொண்டே உலகம் முழுவதிலும் நான் சஞ்சரிக்கின்றேன். பகவானுடைய திருவடிகளின் பெருமையை நான் பாடப்பாட நான் விரும்பியது போல் இறைவனுடைய தரிசனம் எனக்கு ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. சாகரத்தை கடப்பதற்கு இறைவனுடைய திரு விளையாடல்களை பாடி பரவுவது ஓடம் போல இருந்து உதவி புரியும் யோக முறைகளால் மனம் பரிசுத்தமடைவதை விட இறைவனுடைய புகழை பாடுவதால் மனம் மிக எளிதில் பரிசுத்தமடையும். வியாச முனிவரே, நீர் விரும்பி கேட்டபடியால் தான் எனது முற்பிறப்பு முதலியவற்றையும் எனது ஆத்மீக முயற்சிகளையும் உமது ஆத்மா திருப்தி அடைவதற்கு ஏற்ற வழிகளையும் உமக்கு நான் தெளிவாக சொன்னேன் என்று கூறி முடித்தார் நாரத மகரிஷி. இவ்வாறு கூறிவிட்டு வியாச முனிவரிடம் நிறைவேற்றி கொண்டும் தமது வீணையை நீட்டி பாடிக்கொண்டு அங்கிருந்து நாரதர் புறப்பட்டு போய்விட்டார். இவ்வாறு தெரிவித்துவிட்டு
நாரத முனிவர் சென்ற பிறகு வியாச முனிவர் என்ன செய்தார் என்று சூதரிடம் சௌனக முனிவர்கள் வினாவினார்கள். அதற்கு சூதர், சரஸ்வதி ஆற்றின் மேற்கு கரையில் சம்யா பிரயாசம் என்று ஒரு ஆசிரமம் உண்டு. இந்த ஆசிரமத்தில் மகரிஷிகள் வேள்விகள் ஏற்றுவது உண்டு. சுற்றிலும் இலந்தை மரங்கள் நிற்கும் குடில் ஒன்று இந்த ஆசிரமத்தில் இருந்தது. அதில்தான் வியாச மகரிஷி வசித்து வந்தார். நாரத முனிவர் சென்ற பின்பு வியாச முனிவர் ஆசனம் செய்து பரிசுத்தமாய் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு தியானத்தில் அமர்ந்தார். பக்தி யோகத்தில் ஈடுபட்டு மனது பரிசுத்தமடைந்தபடியால் முதலில் வியாச மகரிஷி பரமபுருஷனான பகவானை தரிசித்தார். பிறகு அவனுக்கே உருவமாகி அவனையே ஆதாரமாக உடைய மாயை என்னும் பிரகிருதியை பார்த்தார். இந்த மாயைக்கு பயப்பட்டு மனிதன் உள்ளதை இல்லாதது என்றும் இல்லாததை உள்ளது என்றும் மதிமயங்கி பிரமிப்பதையும் வியாச மகரிஷி தெரிவித்து கொண்டார். இந்த மதிமயக்கத்தை போக்குவதற்கு பக்தி மார்க்கம் சிறந்தது என்பதையும் வியாச முனிவர் அறிந்து கொண்டார். இந்த உண்மைகளை அறியாமல் இருக்கும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வியாச மகரிஷி இந்த பாகவத புராணத்தை இயற்றி அருளலானார். இந்த பாகவத புராணத்தை ஒருவன் செவிமடித்து கேட்பானாகில் அவனுக்கு பரமபுருஷனான கிருஷ்ணனிடம் நிலையான பக்தி ஏற்படும். அதனால் சோகம், மோகம், பயம் முதலியன அவனை விட்டு போகும். இதன் பின்னர் வியாச மகரிஷி இந்த பாகவத புராணத்தை நிவர்த்தி மார்க்கத்தில் புகழ்பெற்றவரான தம் புதல்வர் சுகருக்கு உபதேசித்தார். இப்படி சூதர் சொன்னதும் சௌனக முனிவர் அவரை நோக்கி, முனிவரே, இவ்வுலகத்தில் ஆசாபாசங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு இறைவனிடம் இடையிறாத அன்பு கொண்டு வருபவராயிற்றே சுகர். பாகவத புராணம் கேட்க வேண்டிய அவசியம் சுகருக்கு எதனால் ஏற்பட்டது என்று வினாவினார். சௌனகர் கேட்ட இந்த கேள்விகளுக்கு கீழ்வருமாறு சூதர் பதில் சொன்னார். ஆத்மானந்தத்தில் திளைப்பவர்களாய் இருப்பினும் அவர்களை தன்பால் ஈர்க்கும் தன்மையும் சிறப்பும் கிருஷ்ண பகவானுடைய சரீரத்துக்கு உண்டு. அதனால்தான் சுக மகரிஷி பாகவத புராணத்தை விருப்பத்துடன் கேட்டு கற்றுக்கொண்டார் என்று சூதர் சொன்னார். பிறகு மேலும் தொடர்ந்து சொன்னார், முனிவர்களே, கிருஷ்ண பரமாத்மாவின் மகிமைகளை தெரிந்து கொள்வதற்கு மகாபாரத போரின் விளைவுகள் ஒரு தோற்றுவாய் போல அமைந்திருக்கின்றன. ஆகையால் அவற்றை பற்றி சிறிது உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை சொல்லத் தொடங்கலானார் சூதர்.